அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். இந்த காணொளியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் நிலத்திங்க நன்றி. நட்சத்திர சார பெயர்ச்சியாகும் குரு பகவான். கடந்த 2023 வருடம் ஏப்ரல் மாதம் 21 குரு பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பெயர்ச்சியாகி அசுவினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 கடந்து பரணி நட்சத்திரம் 1, 2 தற்போது சஞ்சாரம் செய்கிறார். அதாவது பூர்வீக புண்ணியஸ்தானமான 5 குரு பகவான் 5 அமர்ந்து 9 11 ஜென்ம ராசியும் பார்வை செய்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. பூர்வீக புண்ணியஸ்தானமான 5 ராகுவுடன் நெருங்கி குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். தற்போது ஆகஸ்ட் மாதம் 6 ராகுவை விட்டு வெகு தொலைவில் பரணி நட்சத்திரம் 3 குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 6 முதல் அக்டோபர் மாதம் 3 வரை ஒரு 59 பரணி நட்சத்திரம் 3 குரு பகவான் சஞ்சாரம் செய்து தனுசு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கொடுக்கப் போகிறார். 5 பூர்வீக புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பெயர் புகழ் மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், தன்னுடைய மன எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த 5 ராகுவுடன் ராசி அதிபதி குரு பகவான் நெருக்கத்தில் சென்று கொண்டிருக்கும் போது குரு பகவான் பாரி செய்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் யோகங்களை தனுசு ராசி அன்பர்களால் பெற முடியவில்லை. தற்போது அம்ச கட்டத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ராசியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 6 துலாம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது தனுசு ராசிக்கு லாபஸ்தானமான 11 கேதுவுடன் குரு கூட்டணி சேரப்போகிறார். அம்ச கட்டத்தில் லாபத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசி கட்டத்தில் 5 அமர்ந்திருக்கக்கூடிய குருவை குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. குழப்பங்கள் தீரும். எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கிறது. ஒவ்வொரு மாதமும் இப்படியே தான் இருக்குது. ஒரு மாதம் கூட முன்னேற்றம் அடையுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு என்ன காரணம் என்றால் குரு பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பார்வைக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது. ராகு வந்து நெருக்கத்திலே கருணாகப் பாம்பு பலனை கெடுத்து கொண்டிருந்தார். பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம். சுக்கர பகவான் ஆகஸ்ட் மாதம் 7 கடக ராசிக்கு வக்கரகதியில் பின்னோக்கி முழுமையாக அஸ்தங்கம் அடையப் போகிறார். மேற்கே குரு சுக்கர பகவான் அஸ்தங்கம் அடையும் போது சத்ரு ஜெயம், தனுசு ராசிக்கு சத்ரு ஜெயம், 6 பலம் குறைகிறது, 11 பலம் வலுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் எதிர் வரக்கூடிய 59 பெரும்பாலும் ஒரு 29 குரு பகவான் மிக சிறப்பாக தனுசு ராசியை பார்க்கிறார். பாக்கியமான 9 பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் 6 முதல் ஒரு செப்டம்பர் மாதம் 4 வரை ஒரு 29 மிகச்சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கப் போகிறீர்கள். அஷ்டமத்திலே அசுர குருவான சுக்கராச்சாரியார் மறையும் பொழுது கடன் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேசனு இப்படி ஏதாவது ஒன்று இழுத்து கொண்டு இருந்தால் அது எல்லாம் தடைபடும். அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக சீராக இருக்கப் போகிறது. மருத்துவ செலவுகள் குறையப் போகிறது. சத்ருஸ்தானாதிபதி முழுமையாக அஸ்தங்கம் அடையப் போகிறார், மேற்கே மறையப் போகிறார். இது வந்து தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான பாயிண்ட்டு. ஆகஸ்ட் மாதம் 18 சூரிய பகவான் பாக்கியத்தில் வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். குரு பகவான் பார்வை பெறப்போகிறார். குரு பகவான் பாக்கியாதிபதி சூரியனை பார்வை செய்யும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மை. பாக்கியம் பலம் பெறுகிறது. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினி என்ற சூழ்நிலை தனுசு ராசி என்பவர்களுக்கு இனிமேல் இருக்காது. கல்யாணம் பண்ணவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. கல்யாணம் பண்ணவண்ணியும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. தயவுசாகி பிரிந்தவர்கள் 2 திருமணம் கூட செய்யலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
ஒன்பதாம் வீட்டிலே சூரிய பகவான் ஆட்சி பலம் வரும்போது ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்ததை தனுசு ராசி என்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. லாபத்திலே கேதுவுடன் குருபகவான் கூட்டணி சேரப்போகிறார். 11ஆம் வீட்டில் அம்ச கட்டத்தில் குருபகவான் வரும்போது தொழிஸ்தானமான 10ஆம் வீட்டில் அமர்ந்ததை விட 11ஆம் வீட்டிற்கு குருபகவான் வரும்போது தொழில் மூலம் வேலையின் மூலம் வருமானங்களை எதிர்பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் பிக்கலும் பிடுங்கலமாக தான் இருக்குது, ஒன்றும் முன்னேறவே முடியவில்லையே அப்படின்னு வேதனைப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலை தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு பிறகு தீரும். முழுமையாக தீர்ந்து மகிழ்ச்சியில் தையதக்கான்னு குதிக்க மாட்டீங்க. ஒரு மனிதனுக்கு எப்போதுமே முழுமையான மகிழ்ச்சி என்பது கிடைக்கவே கிடைக்காது. மண்ணில் வந்து குழந்தையாக பிறந்தாலே 1008 பிரச்சனை, அன்றாடம் குழந்தையாக இருக்கும்போது அப்போ ஒரு பிரச்சனை, கல்யாண வயதில் இருக்கும்போது அப்போ ஒரு பிரச்சனை, அப்படி என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு 50% மனவேதனை தீர்ந்தாலே, உடலில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்தாலே, கடன் பிரச்சனை தீர்ந்தாலே டென்ஷன் குறைஞ்சிடும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறிவிடும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குருபகவான் ராகுவை விட்டு வெகு தொலைவில் செல்லும் பொழுது பூர்வீக புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு கூறும். பிள்ளைகள் படிப்பு விஷயமாக, அவர்களுடைய திருமண விஷயமாக, அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள். குருபகவான் தனுசு ராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. எப்போ தான் அந்த கோடி நன்மை வரும் அப்படின்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். கோடி நன்மை கொடுக்கவில்லை என்றாலும் சரி, ஒரு 10 நன்மை கிடைச்சாலே போதும். இப்போதைக்கு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து உடனே செட் ஆச்சுன்னா ஓகே, அது போதும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சுன்னா அது போதும். கடன் பிரச்சனையில் கடன் எப்போ கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு கடனை கட்டும் அளவிற்கு வசதி வாய்ப்பு வந்தால் அதே போதும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்மா தீந்தாலே போதும்பா அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்தாலே போதும். கோடி நன்மை குருபகவான் அள்ளி கொடுக்கவில்லை என்றாலும் 10 நன்மை கொடுத்தாலே போதும். தனுசு ராசி அன்பர்கள் முன்னேற்றம் அடைந்து விடுவீர்கள். ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை குருபகவான் வக்கரமடையாமல் மிக சிறப்பாக அருள் பார்வையால் பார்க்கிறார். குருபகவான் பார்த்தாலே பொருள் சேரும், பணம் சேரும், தங்க நகை ஆபரணம் சேரும், வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் சேரும். சொத்து 10 சேருதென்றால் அது வந்து குருபகவான் பாரி செய்யும் பொழுது தான். தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய குருவை பாரி செய்கிறார். இந்த 2 குருவும் நேருக்கு நேர் பாரி செய்யும் பொழுது ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள் தனுசு ராசி என்பவர்கள் பெரும்பாலான நெருக்கடிகள் தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எப்போதுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு அந்த பேச்சு வந்து அடுத்தது வராது. பரவாயில்ல, ஓரளவு இந்த மாதம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த குருபகவான் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மனவேதனை எப்போதுமே என்னுடைய கஷ்டம் வந்து தீராமலே போய் கொண்டிருக்கிறதுன்னு நிறையா பேர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உடல் மட்டும்தான் இருக்கிறது, உயிர் மட்டும்தான் இருக்குதுன்னு தனுசு ராசி தான் முதலில் ஏழரை நாட்டு சென்னையில் ஆரம்பித்து விட்டது. அந்த உடல் மட்டும்தான் இருக்குது, உயிர் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலை, அந்த மனநிலையே மாறப்போகிறது. மாற்றங்களை முழுமையாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலம் ஏற்படுகிறது. 6ஆம் வீட்டின் அதிபதி அஸ்தங்கம் அடைகிறார். முழுமையாக கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு குறையும். பதவி உயர்வு கிடைக்கும், வேலை கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வறுமை வந்து தனுசு ராசி என்பவர்களுக்கு தீரும். இதைவிட தனுசு ராசி என்பவர்கள் பெரிய யோக பலனை எதிர்பார்க்க முடியாது. எதிர்வரக்கூடிய ஒரு 29 நாட்கள் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது. அதன் பிறகு குருபகவான் வக்கரமடைந்தால் சற்று நீங்கள் வந்து ஆத்திர அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மெலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.